உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த படத்துல வாய்ப்பு கிடைச்சு நடிச்சதுக்கு. அண்ணனுக்கு ரொம்ப அன்பு தான் தெரிவிக்கணும். அண்ணா ரஞ்சிதனா லவ் யூ ஆல்வேஸ் அண்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அம்மா நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ்க்கு பின் மெட்ராஸ்க்கு முன் அப்படி தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தது. ரஞ்சித் தம்பியா வந்து எனக்கு எனக்கு செல்ல தம்பி கோல்டு என்ன வேணால் சொல்லலாம், எவ்வளோ வார்த்தை வேணால் சொல்லலாம். இந்த வாழ்க்கை வாழ்த்தே தம்பியோட வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என் தம்பியா. எனக்கு எல்லா மொழியிலும் படம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது, பெரிய அறிவும் கிடையாது, கோர்வையாக 10 வார்த்தை வயசு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிக்கணும் நடிக்கணும் அவ்வளோதான், அந்த ஆர்வம் மட்டும்தான் இருந்தது. தம்பியா முதல் முதல்ல கூப்பிட்டு சொன்னாங்க, ஏன்னா நல்லா தான் நடிக்கிற, பெரிய படத்தில் பண்ண நான் ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். தம்பி சொன்ன வார்த்தை அது உண்மையாகிச்சு. மெட்ராஸில் பெரும்பாலும் ஒரு கதாபாத்திரம் என்னை வில்லனாக்குச்சு. எனக்கு நிறைய படங்களை வில்லனாக பண்ணுறேன். அது முக்கியமான காரணம் என் தம்பியா. அதை நான் வாழ்நாள் மறைக்க மாட்டேன். நான் என்றைக்கு என் ஸ்டுடியோக்குள்ளே போனாலும் என் தம்பியா ஃபோட்டோ மேலே இருக்கும். தம்பியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமி கூட போவேன். நன்றி மறக்கக்கூடாது தம்பியா. நாளைக்கு ஒரு பெரிய ஆஸ்கார் படம் வாங்குவேன். வாங்கி நின்னாலும் தம்பியாண்ணா கோபியண்ணா வேணா இந்த படத்தில் நின்று போ அப்படின்னா நின்று போவேன். அங்கே கேட்கவே மாட்டேன். ஏன்னா இந்த வாழ்க்கை அவன் கொடுத்த வாழ்க்கை, தம்பி கொடுத்த வாழ்க்கை. இந்த காலம் ஃபுல்லாக அந்த தம்பிக்கு நான் என்ன வேணால் பண்ணலாம், நான் எங்கே வேணால் சொல்லலாம். பெரிய மேடை காத்துட்ருக்கு. அந்த மேடையிலையும் என் தம்பியை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன், அது நடக்கும். இந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாத வாழ்க்கை இல்லைங்கய்யா, பெரிய அர்த்தத்தை கொடுத்துட்டான் தம்பியா. நான் படித்தது பச்சை பெண் கல்லூரி. நான் பண்ணாத அட்டகாசமே கிடையாது, அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கேன். தம்பி வந்து தீப்பந்தத்தை வச்சு ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணாங்க. நாங்கள் நிறைய ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணுவோம், மைம் பண்ணுவோம். நான் முதல் முதல்ல வியந்து பார்த்தது தம்பியை தான். தீப்பந்தத்தை வச்சு எப்படி ஸ்ட்ரீட் ப்ளே பண்ண முடியும், யாரா பண்ணுறா அப்படின்னா ரஞ்சித் தம்பி. அப்போ தான் எனக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஸ்டுடியோவில் இருக்க மக்கள் நிறைய பேர் ஐட்டம் கொடுவேன், யாரும் வேணான்னு சொன்னதே கிடையாது. அந்த அன்பு பெரிய அன்பு. இது வரைக்கும் கோவப்பட்டது பார்த்ததே கிடையாது தம்பிக்கிட்ட. அதிகமாக கோவப்படுத்து, டேய் கொண்டு போகிறோம் பாரு அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த அந்த ஒரு விஷயம் தம்பிக்கிட்ட கற்றுக்கணும். ஒரு படத்தில் 30 டேக்கு வாங்கின ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கைத்தட்டுறா அண்ணா சூப்பராக பண்ணிட்டாரா, முன்னாடி கொடுனா தண்ணி குடினா அப்படி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் நான் தம்பிக்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு மொழியே தெரியாத படத்தில் நடிக்கிறதுக்கான காரணம் முக்கிய காரணமே தம்பி தான். தம்பிக்கு காலம் ஃபுல்லாக நான் கடமைப்பட்டிருக்கேன். வாழ்த்துக்கள் தம்பியா. வாழ்க வல்லாண்டு, வாழ்க வல்லமுடன். இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும் தெரியாது, தம்பி சொன்னாங்க, நான் வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லமுடன். தேங்க்யூ.